வெல்கம் டு வில்லேஜ் ஸ்டைல் குக்கிங் இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து அவியல் அவியலுக்கு தேவையான ஜாமான்கள் என்னென்ன வேணும் அப்படின்னா அதுக்கு முருங்கக்காய் கேரட்டு மாங்காய் பீன்ஸு கேரட்டு ஐம்பது பீன்ஸ் ஐம்பது முருங்கைக்காய் ஒரு பெருசு உருளைக்கிழங்கு ரெண்டு மாங்காய் ஒரு பாதி அளவு வெட்டணும் வெட்டி இந்த நீல நீளமாக கத்திரிக்காய் வாழைக்காயெல்லாம் நறுக்கி வச்சுக்கணும் எல்லாமே நறுக்கி அதை அப்படி வச்சு நம்ம அதை வந்து கல்யாண வீட்டுகளுக்கு இந்த அவியல் தான் முக்கியம் ஃபங்க்ஷன் வீட்டில எல்லாம் இந்த அவியல் தான் பண்ணுவோம் திருநெல்வேலி சைட்லெல்லாம் இந்த அவியல் தான் ரொம்ப முக்கியம் சாப்பாட்டுக்கே இதுதான் யார் வந்தாலும் போடணும் நாங்கள் இதுக்கு மற்றபடி தேங்காய் தேங்காய் பூ திருவி வச்சுக்கணும் வெங்காயம் ஜீரகம் பூடு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா நாலு வெங்காயம் அஞ்சாறு பூடு ஒரு கரண்டி ஜீரகம் தேங்காய் அரைமுறி இப்போ நறுக்கி வச்ச காயை நல்லா இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும் நம்ம கழுவிட்டு அடுப்பில் பாத்திரத்தை வைக்கணும் வச்சு இந்த காயை கேரட்டு பீன்ஸு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நம்ம முதல்ல வேக விட நல்ல ஒரு பத்து நிமிஷம் அது வெந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா அவியலுக்கு தேவைப்படுற ஜாமானை எடுக்கணும் அரை முறி தேங்காய் பூ எடுத்து திருவி வச்சுக்கணும் அதில் தேங்காய் புத்துருவி வச்சுட்டு ஜீரகம் வெள்ளைப்பூடு வெங்காயம் மிளகாய் போட்டு கரகரானு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து அதை கரண்டியை வச்சு பார்க்கணும் நாலு வெள்ளைப்பூடு பல் எல்லாம் போட்டு அதை பார்த்தோன்னா நல்லா பக்குவம் வரும் அதுக்கப்புறம் அது இருக்க காய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கத்திரிக்காய் வாழைக்காவை போடணும் மாங்காய் மூணையும் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி ரெண்டு உப்பு போடணும் நூறு அளவு தயிர் எடுக்கணும் ஒரு கிண்ணத்தில் தயிர் எடுத்து அந்த தேங்காய் பூ மேலே ஊற்றணும் தயிர் எடுத்து அந்த தேங்காய் பூ மேலே ஊற்றி நல்லா கரண்டியை போட்டு கிண்டி அப்புறமும் ரெண்டு உப்பு காணுமான்னு வாயில் போட்டு பார்க்கணும் நம்ம அதை போது வாயிலை போட்டு பார்த்து உப்பு கரெக்டு காணலைன்னா ரெண்டு உப்பு நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் நல்லா அது கொதித்து வெந்து ஒன்று போல் வரும் அப்போது அது எப்படி இருக்குது ஒன்று போல் தண்ணி நிறையா வைக்கக்கூடாது கம்மியாக வைக்கணும் அப்படி அவிக்கும் போது தண்ணி கூடுதலாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இறுத்துக்கலாம் மசாலா ஜாமான் போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு அடுப்பில் வந்து சட்டியை காய வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில போட்டு அது கடுகு பொரியும் போது கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலையை எடுத்து கழுவிட்டு நல்லா அந்த கடுகு பொரியிற சட்டியில் போட்டு தாளிக்கணும் அது பொறிஞ்சி கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து தாளித்து வரும்போது அந்த அவியலில் தூக்கி நம்ம அந்த கடுகு உளுந்தம்பருப்ப அதில் தூக்கி கொட்டிட்டு கொஞ்சம் பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிண்டி இறக்கி கொதி நல்லா விழுந்துட்டா தேங்காய் வாசனை போயிட்டா அப்படின்னு பார்க்கணும் உப்பு போதுமா அப்படின்னு வாயில் போட்டு பார்த்துட்டு உங்கள் தேவைக்கேற்க உப்பு போட்டுக்கலாம் கரெக்டாக இருந்தால் அப்படி வச்சுக்கலாம் இது முக்கியமாக ஃபங்க்ஷன் வீட்டுகளுக்கு அவியல் தான் முக்கியம் திருநெல்வேலி சைடில் உள்ளவங்கள்லாம் அவியல் இல்லாமல் பண்ண மாட்டாங்க ஒரு கல்யாணம் ஒரு சடங்கு ஒரு பிறந்த நாள் எதுக்குமே அவியல் தான் சாப்பாடு சாம்பாரில் அவியல்லாம் முக்கியமாக கொடுப்பாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸான இது ஒரு காய் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிக்கோங்க